ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோலார் கதைகள் இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் ஜீரோ கிராமிக்கல் எபிசோடு பற்றி தமிழில் பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீனில் எல்லாரும் கீரை செடி பறிக்கிறதுக்காக காட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க சீமா இருந்துட்டு எதுக்கு இவ்வளோ வேகமாக போற மெதுவாக போகணும்னு கத்துறா சீக்கிரமாக போனால் தான் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைகள்லாம் கிடைக்கணும் ஆயிரம் சொல்கிறா அப்படி அப்படின்னா நானும் வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு தீயோ அங்கேருந்து ஓடுறான் சீமா இருந்துட்டு சரி சரி பார்த்து போ உனக்கு என்ன உடம்பு முழுசாக குணமாகலன்னு சொல்றான் நம்ம ஹீரோ இருந்துட்டுச்சா இதெல்லாம் நமக்காக தான் இவன் பண்ணுறான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறான் தீயோ இருந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்றான் நீ எதுக்காக இந்த இடத்துக்கும் உனோட கத்தியை கொண்டு வந்திருக்கேன் அடியில் கேட்குறான் ஃபியோஸ் இருந்துட்டு டார்க்னஸ் எங்கே இருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணுனே தெரியாது அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னா நீ எங்கே போனாலும் உன்னோட கத்தியையும் கூட எடுத்து தான் போவேன் அடியில் கிண்டல் பண்ணுறான் எல்லாரும் இந்த பக்கமாக வாங்க நான் ஐரிஸ் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு பெரிய மரம் இருக்குது அதை பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய மரமான தீயோ வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் க்ரோஸாக இருந்துகிட்டு நீ இந்த இடத்துக்கு வந்து தான் கீரை செடிகளை பறிப்பேன்னு கேட்குறேன் ஆமாம் அதுங்க இந்த இடத்துல தான் நல்லா அடர்த்தியாக வளரும்னு ஐரிஸ் சொல்கிறான் ஃபியோஸ் இருந்துட்டு சரி வாங்க எல்லாரும் பறிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறான் வெயிட் பண்ணுங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு யார் அதிகமாக கீரை செடிகளை பறிச்சு கொண்டு வரான்னு பார்ப்போம்னு அடியிலே சொல்கிறான் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கேன்னு தியோ சொல்கிறான் அப்போ உடனே லேடி க்ரோஸாவும் ஃபியோஸும் அவங்கவுங்க ஆள் கூட போய் கீரை செடியை பறிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நமக்கே தெரியுது ஃபியோஸ்க்கும் ஐரிஸ் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் போல் நானும் இதுக்கு தயாராக இருக்கேன் ஃபியோ சொல்கிறான் அடியில் இருந்துக்கிட்டு நீ என்ன நினைக்கிறேன் கேட்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அது சரி நம்ம எப்படி டீமை டிவைட் பண்ணுறதுன்னு ஷீமா கேட்குறா அடியில் இருந்துக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டீம் பிரிக்கிறப்ப ரெண்டு கிங்டமோட ஆளுங்களும் ஒவ்வொருத்தர் அந்த டீமில் இருக்கணும்னு சொல்கிறான் க்ரோஸாவோட கனவெல்லாம் கலஞ்சு போயிருச்சு வேற வழி இல்லாமல் சரி ஓகே எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் ரெண்டு கிங்டமில் இருக்க ஆளுங்களும் ஒரே டீமில் இருக்கிறது நல்லது தான் நான் செக்யூரிட்டிக்காக ஐரிஸ் கூட போக போகிறேன்னு ஃபியோ சொல்கிறான் ஐரிஸ் இருந்துட்டு டீம் பிரிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல கீரையை பறிக்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய கீரைகள் விஷம் உள்ளதாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பறிக்கணும்னு சொல்கிறா உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சலிக்கா செடியவே எடுத்துக்கோங்க இந்த செடியில் அதிகமாக முள்ளு முள்ளாக இருக்கும் அதோட டாப்பில் தான் கீரைகள்லாம் முளைச்சிருக்கும் அதை நீங்கள் பார்த்து பத்திரமாக ஒரு குச்சியை வச்சு தான் எடுக்கணும்னு ஐரிஸ் சொல்கிறா ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பெரிய செடியிலேருந்து கீரைகளை பறிக்காதீங்க அது கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் செடியிலேருந்தே பறிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ஒரு செடியில் எல்லா கீரைகளையும் நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா அந்த செடி இறந்து போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு ஐரிஸ் சொல்கிறோம் அப்போ திடீர்னு அங்கே ஃபுக்கி பர்ட்ஸ்னு ஒரு செடி இருக்குது அதை பார்த்தோன்னே ஐரிஸ் வேகமாக ஓடி போய் அதை பறிக்க ஆரம்பிக்கிறேன் இன்னும் இது மாதிரி பிரேக் அண்ட் ஃபிடில் ஹெட்ஸ் சீவ்ஸ் நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலான்னு ஐரிஸ் சொல்கிறான் நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு இந்த கீரையை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் போலேயே அப்போனா நீ தான் இந்த காம்படிஷனில் ஜெயிப்பன் ஷீமா சொல்கிறான் எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு ஒரு டீமாக ஃபார்ம் ஆயிடுறாங்க க்ரோஸாக இருந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்கிறான் கூப்பிடுவா சரி வாஷிமா நம்ம கிளம்பலான்னு அடியிலே கூப்பிட்றேன் என்ன திடீர்னு ரொம்ப உரிமையே என்ன பேர் சொல்லி கூப்பிட்றேன்னு கேட்குறேன் ஆமாம் அப்படி கூப்பிட்டா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு அடியிலே சொல்கிறான் சரி சரி கூப்பிட்டுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஷீமா சொல்கிறா ஐதே சேர்ந்துட்டு சரி வாங்க எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அடியிலேயும் ஷீமாவும் தனியாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஒரு கீரை செடி இருக்குது இது என்னதுன்னு அடியிலே கேட்குறேன் இது உனக்கு ஞாபகம் இல்லையா இதுதான் ஃபுக்கி பட்ஸ் ஆனால் இது அங்கே பார்த்த மாதிரி இல்லையா ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சீமா சொல்கிறான் வித்தியாசமாக இருந்தால் என்ன நம்ம இந்த செடியை பறிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகலன்னு அடியிலே சொல்லிட்டு அந்த செடியை பறிக்க போறான் சீமா அவனை தடுத்துட்றா வெயிட் பண்ண குயின் ஐரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த செடியை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பறிச்சிக்கலாம்னு சொல்றா இப்போ நீ தான் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு அடியிலே சொல்றான் என்னை மன்னிச்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சீமா அந்த செடியை பறிச்சு அடியிலே கொடுக்குறா இந்த செடியை செக் பண்ணி பார்க்க வேணாமான்னு அடியிலே கேட்கறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வித்தியாசமா இருக்கிறதுனால ஒன்னும் ஆகப் போறது இல்லைன்னு சீமா சொல்றா இன்னொரு பக்கம் தீயவும் நம்ம ஹீரோவும் செடியை தேடிட்டு இருக்காங்க அப்ப தீய வந்துட்டு ஹே ஒரு நிமிஷம் இங்க வந்து பாரு இந்த செடி பறவையோட கால் மாதிரி இருக்கு இதை நம்ம சாப்பிடலாமான்னு கேட்கறான் எனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாது நம்ம வேணா வேற யார்ட்டா கேட்டு பாக்கலாம்னு ஹீரோ சொல்றான் தீயோ ஐரிச கூப்பிடுறான் இங்க இங்கே இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குது இதை நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்குறான் ஐரிஸ் இருந்துட்டு இந்த செடி பேர் பேர்டு ஃபீட் ஆஸ்தி பேனு சொல்கிறா சரி நம்ம இந்த செடியை சாப்பிட்லாமான்னு ஹீரோ கேட்குறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்லான்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த செடியில் நிறைய மெடிசனல் பர்பஸ்லாம் இருக்குன்னு ஐரிஸ் சொல்கிறா ஹீரோ இருந்துகிட்டு பரவாயில்லையே உனக்கு இதை பற்றி நிறையா தெரியுமான்னு கேட்குறான் ஏதோ ஓரளவுக்கு தெரியும்னு ஐரிஸ் சொல்கிறா தீயோ இருந்துகிட்டு சரி அந்த பக்கம் நிறைய கீரை இருக்குது நான் அங்கே போய் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறான் நான் வேணா உனக்கு கம்பெனி கொடுக்குவான்னு ஐரிஸ் கேட்குறேன் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஐரிஸ் சொல்கிறான் கீரையை படிச்சுக்கிட்டு பண்ணுறப்ப நம்ம ஹீரோ தெரிய தினமாக ஐரிஸோட கையை டச் பண்ணிடுறான் சாரி நே மன்னிச்சிருன்னு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஐரிஸ் சொல்லிடுறான் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபியோஸும் க்ரோஸாவும் பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க சரி நீ எதுக்கு கத்தியில் கையை வச்சுக்கிட்டு இருக்குன்னு க்ரோஸாக கேட்குறா பிளாக் கிங்டமில் இருக்க யாருனாலையும் குயின் ஐரிஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதனால தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு ஃபியோ சொல்கிறான் எங்களை பார்த்தா உனக்கு கொலை பண்ணுற கூட்டம் மாதிரி தெரியுதுன்னு க்ரோஸாக கேட்குறா ஃபியோஸ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான் நீங்களும் எங்களை மாதிரியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்லா நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறான் க்ரோஸாக இருந்துட்டு எனக்கு முன்னாடியே புரிஞ்சு போச்சு அவருக்கு எங்கள் நெக்ஸ்ட் கிங் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி சண்டை போட்டது அவங்க ஊர் மக்களை நினைச்சு வருத்தப்பட்டது எல்லாத்தையும் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சுன்னு சொல்றான் ஃபியோஸ் இருந்துட்டு பரவாயில்லையே அடியில இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றான் குரோஸா இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் ஒன்னும் அடியிலவ பத்தி பேசலன்னு சொல்றான் இந்த பக்கம் எல்லாரும் கீரையை பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஐரிஸ் இருந்துட்டு ஹீரோவும் தீயவும் எடுத்துட்டு வந்த கீரையை பார்த்துட்டு பரவாயில்லையே நீங்க ரொம்ப நல்ல செடியை தான் பறிச்சு வந்திருக்கீங்கன்னு சொல்றா அதுக்கப்புறம் சீமாவும் அடியிலையும் பறிச்சுட்டு வந்த கீரையை எடுத்து பார்த்துட்டு இது கொஞ்சம் பூ பூத்துருச்சு பரவாயில்ல இதை இதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா கடைசியா ஃபியோஸும் குரோசாம் எடுத்துட்டு வந்த கீரை போய் பாக்குறா ஓ நீங்க கோஷியா பரா கீரை பறிச்சுட்டு வந்திருக்கீங்களா அது ரொம்பவே சுவையா இருக்கும் அதை தவிர நீங்க பறிச்சுட்டு வந்த மத்த கீரைலாம் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு ஐரிய சொல்றா பியோஸ் இருந்துட்டு சாரி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் தான் அதிகமா கீரை எடுத்து வந்திருக்கோம்னு அடியில சொல்றான் ஹீரோ இருந்துட்டு இதை கவுண்ட் பண்ணி பார்த்து யாரு வின்னர்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான் எல்லாருமே கவுண்ட் பண்ணி பாக்குறாங்க அதுல நம்ம ஹீரோ தான் வின் பண்ணியிருக்கான் அடைச்சா நம்ம ஜஸ்ட் மிஸ்ல இந்த மாதிரி தோத்து போயிட்டோமே அடியில ஃபீல் பண்றான் கவலைப்படாத அவங்க நம்பர்ஸ்ல தான் அதிகமா இருக்காங்க ஆனா வெயிட் போட்டு பார்த்தா நம்ம தான் வின் பண்ணுவோம் சீமா அவனுக்கு ஆறுதல் சொல்றா ஐரிஸ் இருந்துட்டு நீங்க எல்லாரும் எடுத்துட்டு வந்த கீரை செடியை வச்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்றா சூப்பர் நான் இதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தியோ சொல்றான் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதை பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுறான் தியோஸ் இருந்துட்டு குயின் ஐரிஸே நமக்காக சமைக்க போறாங்க எனக்கு இதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு கத்துறான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்க இந்த மூணு கீரையும் ஒன்னா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் தியோ சொல்றான் அப்படியா கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்படுது நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க பாய்ஸ் நீங்க எல்லாருமே போய் காஞ்ச மரக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சீமா சொல்றா அடியில இருந்துகிட்டு அவ்வளவுதானா இது எங்க கிட்ட விடுங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்றான் சரி வாங்க நம்ம போய் தண்ணி கொண்டு வரலாம்னு சொல்றா தண்ணி எடுக்க போறீங்களா எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும் வாங்க போலான்னு ஐரிஸ் கூட்டிட்டு போறான் இந்த பக்கம் பசங்க எல்லாம் காஞ்சு போன குச்சியை தேடி எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோ இருந்துகிட்டு என்ன இந்த குச்சி ரொம்ப சூடா இருக்குன்னு கேக்குறான் ஃபியோஸ் இருந்துகிட்டு ஆமா அது மேல சன்லைட் பட்டுச்சு அதனாலதான் ஹீட்டா இருக்குன்னு சொல்றான் எங்க ஊர்ல இந்த மாதிரி அடிக்கடி சூரிய வெளிச்சம்லாம் படாது இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஹீரோ சொல்றான் அப்படின்னா நீங்க இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோன்னு ஃபியோ சொல்றான் இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாரும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க ஐரிஸ் இருந்துட்டு இந்த கீரை எல்லாம் தண்ணியில வாஷ் பண்ணாதான் கசப்பு தன்மை எல்லாம் போகும்னு சொல்லிட்டு இருக்கா எங்க கிங்டம்ல நாங்க இப்படிதான் சமையல் பண்றதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணுவோம் சீமா சொல்றா க்ரோஸா இருந்துட்டு நாங்க எங்க கிங்டம்ல அதை பறிச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா காய வச்சிரும் அப்படி பண்ணாலே அதுல கசப்பு இருக்காதுன்னு சொல்றா சரி நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் மத்த வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க நான் பின்னாடியே இந்த கீரை கழுவிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஐரி சொல்றா சரி ஓகேன்னு சொல்லிட்டு லேடி க்ரோஸாவும் சீமாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் அடியில இருந்துகிட்டு நான் கொஞ்சம் குச்சி எல்லாம் எடுத்திருக்கேன் இது போதுமான்னு கேக்குறான் ஃபியோஸ் இருந்துட்டு அதெல்லாம் பத்தாது இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படும் சொல்றான் ஹீரோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு எங்க தீயோ காணான்னு கேக்குறான் ஆமா தியோ காணோம் நம்ம அவனை கண்டுக்காம விட்டுட்டோம் அதனால அவன் எங்கேயே ஓடி போயிட்டான் சரி நான் போய் அவனை தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபியோஸ் வேகமாக ஓடிப் போகிறான் அடியில் இருந்துக்கிட்டு நம்மளும் போய் அவனை தேடி பார்க்கலாம் நான் இந்த பக்கம் போகிறேன் நீ அந்த பக்கம் போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான் இன்னொரு பக்கம் ஃபியோஸ் தியோ நீ எங்கே இருக்கன்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் தியோவும் காணும்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்போ அங்கே ஐரிஸ் உட்காந்துருக்கதை பார்க்குறான் குயின் ஐரிஸ் தியோ எங்கேயோ மிஸ் ஆயிட்டான் அவனை ஆலையே காணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கான் அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் தடுக்கி விட்டு ஹீரோ போய் குயின் ஐரிஸ் அடிச்சு ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க ஒரு வழியை நீச்சல் அடிச்சு மேல வந்துடுறாங்க ஹீரோ வந்துட்டு நீ தியோ பார்த்தியான்னு கேக்குறான் தியோ அவன் முன்னாடி நிறைய காஞ்ச வர கட்டையெல்லாம் எடுத்துட்டு சீமா கூட போயிட்டான்னு ஐரிஸ் சொல்றான் நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆவலன்னு சொல்லிட்டு ஹீரோ திடீர்னு பயந்து என் மன்னிச்சுன்னு சொல்றான் எதுக்குடா திடீர்னு சாரி கேட்கறான்னு பார்த்தா தண்ணியில விழுந்ததுல நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் அறகுறையா இருக்கு ஐரிஸ் இருந்துட்டு நீ தியோ பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான் தியோஸ் இருந்துட்டு நல்ல வேலை நீங்க தான் இருக்கியான்னு கேக்குறான் ஆமா நீங்க தானே சொல்லியிருக்கீங்க சப்போஸ் நான் தொலைஞ்சு போயிட்டேன் நீ எங்க இருந்து வந்து அங்கேயே போயிருன்னு சொன்னீங்க தான் நான் இங்க வந்துட்டேன் தியோ சொல்றான் அடியில இருந்துட்டு நல்ல நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐரிஸும் நம்ம ஹீரோ வந்துடுறாங்க உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஐரிஸ் சொல்கிறான் ஓஹோ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க போலன்னு அடியிலே கேட்குறான் க்ரோஸாக போய் ஐரிஸ் கையில் வச்சிருந்த கீரை வாங்கிக்கிறா வாங்க இதை நல்லா சமைச்சு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷாக மாற்றலாம்னு சொல்கிறான் நானும் உங்களுக்கு சமையல் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு ஐரிஸ் சொல்கிறான் என்னது குயின் ஐரிஸ் சமைக்க போகிறாங்களா அதை நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடியிலே சொல்கிறேன் இந்த பக்கம் அழகான கேம்ப் ஃபயர் அமைச்சு நல்லா சமையல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபியோஸ் இருந்துட்டு எங்கள் கிங்டமோட டிஷ் எப்படி எப்படி இருக்குன்னு கேட்கறான் உண்மையை சொல்ல போனா இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு அடியிலே சொல்றான் சீமா இருந்துட்டு எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க இன்னும் நிறைய சாப்பாடு மிச்சம் இருக்குன்னு சொல்றா நீ என்ன நினைக்கிற அது லைட்டா கசப்பா ஐரிஸ் கேட்கறா அப்படியெல்லாம் இல்ல இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு எங்க கிங்டம்ல சாப்பிடறத விட இதுல கசப்பு கம்மியா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான் அப்படியா ரொம்பவே தேங்க்ஸ்னு ஐரிஸ் சொல்றா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து குரோசா ஒரு பக்கம் கடுப்பாக்கிட்டு இருக்கா தீயோ இருந்துட்டு இந்த சாப்பாடை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறான் குரோஸ் அதை எடுத்து வாயில வச்சுட்டு வாவ் இது நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றா சீமா இருந்துட்டு நீ கவலைப்படாத நான் இந்த தடவை உப்பு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த உப்பை லைட் அந்த சாப்பாடு மேல தூவி விட்றா அதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சி போயிருது வா இது ரொம்பவே அமேசிங்கா இருக்குன்னு சொல்றான் ஹீரோஸ் இருந்துட்டு நம்ம சாப்பாடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமான்னு கேட்குறான் அதெல்லாம் சரி எதுக்காக நீ ஏன் கிட்ட சொல்ற அடியில கேக்குறான் ஹீரோ இருந்துட்டு நம்மளால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாதுன்னு சொல்றான் இது வெறும் சாப்பாடை பத்தின விஷயம் மட்டும் இல்ல எனக்கு உங்க கூட சேர்ந்து ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையா இருக்குன்னு ஐரிஸ் சொல்ற அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான் இதோட ப்ராஜெக்ட் ஜீரோ கிரானிக்கல் எபிசோட் எபிசோடு செவன் முடிவுக்கு வருது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பை பாய்